ஹலோ மக்களே, வெல்கம் டு வட்டி டாக்ஸ். இந்த வீடியோவில் நாம் என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வந்து லங்கன் பிரீமியர் லீக் போட்டிகளிலே வந்து பதிவு செய்திருக்கிற வீரர்கள் யார் யார் என்பது பற்றி ஒரு முழுமையான தகவலை பற்றி தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நிறையவே வீரர்கள் இந்த எல்பிஎல் ஆக்ஷனில் வந்து தங்களை ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறாங்க. இந்தியாவாக இருக்கட்டும், ஆப்கான், பங்களாதேஷ், சவுத் ஆஃப்ரிக்கா, நியூசிலாந்து, பாகிஸ்தான், அயர்லாந்து, வெஸ்ட் இண்டீஸ் என்று எக்கச்சக்கமான கண்ட்ரீஸிலிருந்து இந்த லங்கன் பிரீமியர் லீக் போட்டிகளில் வந்து தங்களை பதிவு செய்திருக்கிறார்கள் நிறையவே வீரர்கள். தங்கள் அணிகளுக்கான வீரர்களை இந்த லிஸ்டில் இருந்து தான் வந்து ஏலத்தினூடாக தங்கள் எல்பிஎல் அணிகள் தெரிவு செய்ய போகின்றன. அந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது லங்கன் பிரீமியர் லீக் போட்டிகளில் 355 வீரர்கள் தங்களை பதிவு செய்திருக்கிறார்கள். இந்த 355 பேர்களில் இருந்து தான் வந்து ஏலத்தினூடாக தங்கள் அணிகளுக்கு தேவையான வீரர்களை ஒவ்வொரு அணிகளும் தெரிவு செய்ய போகின்றன. இதிலே முக்கியமாக இந்திய அணியிலிருந்து ஒரு நட்சத்திர வீரர் தன்னை பதிவு செய்திருக்கிறார் இந்த எல்பிஎல் ஏல பட்டியலிலே. அந்த அடிப்படையில் யார் என்று பார்த்தீங்கன்னா, சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் சின்னத்தல என்று செல்லமாக அழைக்கப்படுகின்ற சுரேஷ் ரைனா தான் வந்து எல்பிஎல்லில் நானும் வரேன், என்னையும் நீங்கள் ஒரு டீமில் எடுத்துக்கொள்ளலாம் வந்து தன்னுடைய பெயரை ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறார். இந்தியன் ஃபேன்ஸ் வந்து ரொம்பவே சந்தோஷமாக இருப்பாங்க. தங்களோட சின்னத்தல வந்து எந்த லங்கன் பிரீமியர் லீக் போட்டிகளில் விளையாடுவதனூடாக இந்தியாவினுடைய ஃபேன்ஸ் லங்கன் பிரீமியர் லீக் போட்டிகளுக்கு திரும்ப போகிறாங்க என்றதில் சந்தேகம் இல்லை. இந்தியாவிலிருந்து இவர் மட்டும்தான் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறது. இதோட வந்து நிறையவே வீரர்கள் ஆப்கானிஸ்தான் சைட்லேருந்து வராங்க. மிக முக்கிய வீரர்களாக வந்து ஒரு சில வீரர்களின் பெயர்களை வெளியிடலாம் என்று நினைக்கிறேன். முகமது நபி இருக்கிறார், குஜராத் டைட்டன்ஸ் அணிக்காக விளையாடிய நூர் அகமட் இருக்கிறார், ஆப்கானிஸ்தான் அணியிலே கலக்கி கொண்டிருக்கின்ற ஒரு பேட்ஸ்மேனாக இருக்கின்ற நஜீபுல்லா ஜத்ரான் இருக்கிறார். இதோடு பந்து வீச்சிலே ஐபிஎல் அரங்கு வரை பார்த்த வசல் ஹக் ஃபரூக்கியும் வந்து தன்னுடைய பெயரை இந்த ஏலப்பட்டியலிலே வெளியிட்டிருக்கிறார். ஆப்கானிஸ்தானிலிருந்து நிறையவே நட்சத்திரங்கள் இந்த லங்கன் பிரீமியர் லீக் போட்டிகளில் விளையாட போகிறாங்க. ஆனால் ரஷீத் கான் விளையாட தன்னுடைய பெயரை பதிவு செய்யலை என்றுதான் வந்து ரொம்பவே கவலையான ஒரு விஷயமா இருக்குது. இருந்தாலும் பரவாயில்ல, நிறையவே நட்சத்திர வீரர்கள் ஆப்கானிஸ்தானிலிருந்து பங்கு பெற்றக்குள்ளே நமக்கு என்ன பார்க்கவில்லை. இதோட பங்களாதேஷ் சைட்லேருந்தும் நிறையவே பேர் வந்திருக்கிறாங்க இந்த ஏலப்பட்டியலில். வந்து மஹமதுல்லா இருக்கிறாரு, முஸ்ஃபிகுர் ரஹீம் இருக்கிறாரு, தமீம் இருக்கிறாரு, இதோட லிட்டன் தாஸ், தஸ்கின் அகமட் அண்ட் இவங்களோட லிஸ்ட்டும் ரொம்பவே பெருசாக போய்கிட்டு இருக்கு. நிறையவே பங்களாதேஷ் வீரர்கள் வந்து இந்த எல்பிஎல் ஏலத்தில் வந்து தங்களுடைய பெயர்களை வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறாங்க. சவுத் ஆப்ரிக்காவிலிருந்தும் மிக முக்கிய வீரர்களாக வந்து இம்ரான் தாகிர் வராரு, ரீசா ஹேன்ரிக்ஸ், கேமரன் டெல்பட் போன்ற நிறையவே வீரர்கள் சவுத் ஆப்ரிக்கா அணியிலிருந்தும் தங்களுடைய பெயரை பதிவு செய்திருக்கிறார்கள். நியூசிலாந்து அணியிலிருந்து டிம் செஃபர்ட் வருகிறார், விக்கெட் கீப்பிங் பேட்ஸ்மேன், சிறப்பான ஒரு துடுப்பாட்டை வீரர். இதோடு இஸ்ஸோதி போன்ற வீரர்களும் வந்து நியூசிலாந்து அணியின் பக்கமிருந்து வரவிருக்கிறார்கள். ஸ்காட் குக்லீஜன் இருக்கிறார். இந்த அடிப்படையில் நியூசிலாந்து அணியின் சிறப்பான வீரர்களை இந்த எல்பிஎல் ஏலத்தில் பதிவு செய்திருக்கிறது. பாகிஸ்தான் அணியிலிருந்து நிறையவே வீரர்கள் தங்களை பதிவு செய்திருக்கிறார்கள். நிறையவே நட்சத்திர வீரர்கள் பாகிஸ்தான் சைட்லேருந்தும் அப்படியே லங்கன் பிரீமியர் லீக் போட்டிகள் பக்கம் வரப்போகிறாங்க. பக்கா உரியாஸ் இருக்கிறாரு, சர்ஃப்ராஸ் அகமத், முகமது ஹாஃபீஸ், உம்ரான் அக்மல், பந்து வீச்சிலே கலக்கி கொண்டிருக்கின்ற டஹானி, இமாத் வஷீம், சாயிப் மலிக், அசாம் கான் என்று மிகப்பெரிய நட்சத்திர பட்டாலுமே இந்த லங்கன் பிரீமியர் லீக் போட்டிகளில் வந்து பாகிஸ்தான் அணி சார்பாக போகிறாங்க. அயர்லாந்து அணியிலிருந்து போல் ஸ்டில்லிங் என்று சொல்லிக்கொள்ளும்படியான ஒரு சிறந்த துடுப்பாட்டு வீரரும் வந்து தன்னுடைய பெயரை பதிவு செய்திருக்கிறார் எல்பிஎல் ஏலத்திலே. வெஸ்ட் இண்டீஸ் சைட்லேருந்தும் நிறையவே பிளேயர்ஸ் வராங்க. எவின் லூயிஸ் வராரு, ஜான்சன் சார்ல்ஸ், ஃபேபியன் அலன், கேலஸ் பிராத்வெயிட் போன்றவர்கள் மிக முக்கியமான வீரர்களாக வெஸ்ட் இண்டீஸ் சைட்லேருந்து நாம் சொல்லக்கூடிய வீரர்கள். நேபாள் பக்கமிருந்து சந்தீப் லமிச்சனே வராரு. நேபாள் சைட்லேருந்தும் ஒரு ஃபேன் பேஸ் இந்த லங்கன் பிரீமியர் லீக் போட்டிகளுக்கு வரப்போகிறது என்பதில் சந்தேகமில்லை. இந்த சந்தீப் லமிச்சனே மிக திறமையான, மிக அட்டகாசமான ஒரு சுழற்பந்து வீச்சாளராக தன்னை நிரூபித்துக் கொண்டிருப்பவர். இதோடு ஜிம்பாபே சைட்லேருந்து சிகாண்டர் ரசா வராது, கிரைக் கெர்வின், சான் வில்லியம்ஸ் என்று நிறையவே நட்சத்திர பட்டாளர்கள் ஜிம்பாபே சைட்லேருந்தும் வராங்க. ஆஸ்திரேலியா சைட்லேருந்து நத்தன் குட்டனையில் வராது. இதோடு லெஃப்ட் ஹேண்டட் பேட்ஸ்மேனாக இருக்கிற டார்சி ஷார்ட், கிறிஸ்லின், இவர்களுடன் பென் கட்டிங், ஆண்ட்ரூ டை போன்ற வீரர்கள் எல்லாம் வந்து இந்த ஆஸ்திரேலிய அணி சார்பாக எல்பிஎலிலே விளையாடப் போகின்ற வீரர்களாக தங்களை பதிவு செய்திருக்கிறார்கள். இப்படி எக்கச்சக்கமான வீரர்கள் சொல்லிக் கொண்டிருந்தால் இந்த வீடியோவை நிறைவுக்கு கொண்டு வரவே இயலாது. எக்கச்சக்கமான பிளேயர்ஸ் தங்களை ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறாங்க. ஒவ்வொரு எல்பிஎல் அணிகளும் எந்தெந்த வீரர்களை தெரிவு செய்ய போகிறாங்கன்றதை வந்து ஜூன் 14 வெயிட் பண்ணி தான் நாம் பார்க்கணும். இந்த எல்பிஎல் போட்டிகளில் வந்து எந்தெந்த வீரர்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பது உங்களை ரொம்பவே சந்தோஷப்படுத்தி இருக்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு செய்யுங்க. இதோட இந்த லங்கன் பிரீமியர் லீக் போட்டிகளில் இன்னும் இந்த வீரர்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தால் நல்லா இருக்கும் என்று உங்களுக்கு தோன்ற பிளேஸையும் வந்து மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு செய்யுங்க. இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி மக்களே.